பின்னலாடை தொழிலை நம்பியிருக்கும் சிறு குறு தொழிலாளர்களின் நலனுக்காக சிறப்பு சலுகை அறிவிப்புகளை மத்திய பட்ஜெட்டில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வெளியிட வேண்டும் என்ற கோரிக்கை திருப்பூர் சிறு குறு தொழிலாளர்கள் மத்தியில் எழுந்துள்ளது. அந்த எதிர்பார்க்கிற சலுகைகள் பண்ணி கொடுத்தா மட்டும்தான் இந்த தொழில்கள் வந்து சிறு குறு தொழில்கள் தப்பிக்கும். இல்லை என்றால் இந்த அரசாங்கம் காலகட்டத்திலேயே வந்து சிறு குறு உற்பத்தியாளர்கள் நசிஞ்சு போயிருவாங்க. திருப்பூர் ஏற்றுமதி மற்றும் உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் செயலாளர் செந்தில்வேலின் ஆதங்கம் தான் இது. தமிழ்நாட்டில் டாலர் சிட்டி என்று அழைக்கப்படும் திருப்பூர் பின்னலாடை ஏற்றுமதி மூலம் ஆண்டிற்கு 30,000 கோடி, பனியன் உற்பத்தி மூலம் மேலும் 30,000 கோடி என சுமார் 60,000 கோடி ரூபாயை வருவாயாக ஈட்டித் தருகிறது. ஆனால் உக்ரைன் ரஷ்யா இடையிலான போர், பாலஸ்தீனம் இஸ்ரேல் இடையிலான போர் ஆகியவற்றால் திருப்பூரின் பின்னலாடை ஏற்றுமதி தொழில் பாதிக்கப்பட்டது. கொரோனாவிற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக சரிவில் இருந்து மீளத் தொடங்கிய பின்னலாடை உற்பத்திக்கு மூலப்பொருள் விலையேற்றம் மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தியது. இது மட்டுமன்றி மின்கட்டண உயர்வு காரணமாகவும் திருப்பூர் சிறு குறு தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டனர். எனவே மத்திய அரசு தாக்கல் செய்யும் நிதிநிலை அறிக்கை சிறு குறு தொழில்களை ஊக்குவிக்கும் வகையில் அமைய வேண்டுமென எதிர்பார்த்து திருப்பூர் தொழில்துறையினர் காத்திருக்கின்றனர். திருப்பூரை பார்த்தீங்கன்னா 50% வந்து தொழிலை விட்டு வெளியே போயிட்டாங்க. ஏன்னா திருப்பூரில் 90% வந்து சிறு குறு நடுத்தர தொழில் சேர்ந்து தொழில் செய்கிறாங்க. அவைகளை நிதி நெருக்கடி, ஆர்டர் குறைவு, மூலப்பொருள் விலையேற்றம், இப்படி பல்வேறு பிரச்சனைகளால் வந்து பார்த்தீங்கன்னா தொழில் செய்ய முடியாமல் தொழில் விட்டு வேறு தொழில் போயிட்டாங்க. இப்போ வர இந்த நிதி கொள்கையில் வந்து மத்திய அரசு வந்து சிறப்பு கவனம் செலுத்துவாங்க. அதாவது வந்து இந்த போன ஆண்டு கார்பரேட் நீங்கள் எந்த அளவு நீங்கள் வளர்ச்சிக்கு உண்டான வழி செஞ்சீங்களோ அதே மாதிரி இந்த சிறு குறு நடுத்தர தொழிலுக்கு இந்த பட்ஜெட்டில் முக்கியத்துவம் அளிக்கணும். இதனிடையே சிறு குறு தொழில் நிறுவனங்களை சரிவின் பிடிவில் இருந்து மீட்டெடுக்க பொருளாதார ரீதியிலான ஆதரவையும் மத்திய பட்ஜெட்டில் இடம்பெறச் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையும் திருப்பூர் தொழில்துறையினர் மத்தியில் இழந்துள்ளது. மூலப்பொருட்கள் கிடைக்காமையும் அதீதமான மின்கட்டண உயர்வுனாலே பாதிக்கப்பட்டிருக்கோம். இந்த மத்திய அரசாங்கத்திலிருந்து நாங்கள் எதிர்பார்க்கவே எங்கள் சிறு குறு உற்பத்தியாளர்களுக்கு தனி ஒரு சலுகை விலையில் கடன் கிடைக்கிறதும், கடன் வாங்கி நசிஞ்சு போய் இருக்கிறவங்களுக்கு மேலே பேங்க்காரங்க எடுக்கிற நடவடிக்கைகளை தள்ளி போடுறதும், ரெண்டாவது சிறு குறு உற்பத்தியான மார்க்கெட்டை வந்து உசத்தி கொடுக்கறதும் தேடி உருவாக்கி கொடுக்கறதும் இதில் சலுகைகள் நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஜவுளித்துறைக்கு தனி வாரியம் அமைத்து அதற்கு திருப்பூரில் தலைமையகத்தை உருவாக்க வேண்டும் என்றும் திருப்பூர் தொழில்துறையினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக திருப்பூரில் இருந்து செய்தியாளர் பாலாஜி பாஸ்கர்.